ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அதே கிராமத்தில் ஒரு சின்ன குடும்பமுமே வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன பையன், அப்புறம் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு குடும்பமாக ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு சமயம் அந்த குடும்பத் தலைவர் தொழில் ரீதியாக பக்கத்து ஊருக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியிருந்துச்சு. அதுக்காக எல்லா பொருட்களையுமே எடுத்து தயாராகிக்கிட்டு இருந்தார். அது பக்கத்து ஊர் தான், ஆனாலுமே போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு காட்டு வழியாக நுழைஞ்சு போகணும். அதுக்கு தகுந்தாப்பில் அதுக்கு தேவையான விளக்குகள், அப்புறம் துணிமணிகள், அப்புறம் சாப்பிட்றதுக்கான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் அதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவருடைய மகன் அவர்கிட்ட வந்து, அப்பா நான் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா, நான் போகிற வழி வந்து ரொம்ப ஆபத்தான வழி, அந்த வழியில் நீ வர்றது அவ்வளோ சரியாக இருக்காது, நான் உன்னை இன்னொரு முறை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த சின்ன பையன் கேட்குறதா இல்லை, ரொம்ப அடம் பிடிக்கிறான். இல்லைப்பா, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துகிறான். சரின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுமே, சரிப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனையுமே தயார்படுத்துகிறாரு. இப்போது ரெண்டு பேருமே அந்த பயணத்துக்காக தயாராகிறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்துக்கிட்டாங்க. அந்த சின்ன பையன் அந்த விளக்கை வந்து கையில் எடுத்துக்கிட்டான். இப்போ ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க கிளம்பும் போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு, சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்ததுனால அந்த வெளிச்சத்துலேயே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியுமே வந்துடுச்சு. அந்த வழியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் அந்த பையனோட அப்பா வந்து அந்த பையன்கிட்ட, கொஞ்சம் இருள் சூழ ஆரம்பிக்குதுப்பா, நீ அந்த விளக்கை கொஞ்சம் கொளுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லைப்பா இப்போ கொஞ்சம் வெளிச்சம் இருக்குது, நாம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், ஏன்னா இப்போவே நம்ம விளக்கை கொளுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே அதில் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து தீர்ந்து போயிடும், அப்புறம் போய் சேர வேண்டிய இடம் வரைக்குமே நமக்கு விளக்கு தேவைப்படும்ல, அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகலாம், நல்லா இருண்டுட்டோம், நல்லா இருள் சூழ்ந்ததுக்கப்புறமா நம்ம விளக்கை கொளுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். சரி, அதுவுமே நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எதுவுமே சொல்லலை. சரிப்பா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாகவே இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க போகிற வழியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. இப்போ அந்த பையன்கிட்ட, சரிப்பா இங்கே பாரு, இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருள் சூழ்ந்துடுச்சு, நமக்கு வந்து கண் பார்வையே சரியாக தெரிய மாட்டேங்குது, இதுதான் சரியான தருணம், நீ அந்த விளக்கை வந்து கொளுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பையனுமே பொறுமையாக உக்காந்து தீப்பெட்டி எடுத்து அந்த விளக்கை வந்து கொளுத்துறான். அந்த விளக்கை வந்து நல்லபடியாக எரியுது. இப்போ அந்த பையன் அப்படியே விளக்கை வந்து கீழேயே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறான். இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, கீழேயே பிடிச்சிக்கிட்டு இருக்காதப்பா, அந்த விளக்கை கொஞ்சம் தூக்கி பிடி, உன் தலைக்கு மேலே இப்படி தூக்கி பிடிச்சினா தான் நீ முன்னாடி போகிற அந்த வழி வந்து சரியாக தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இல்லைப்பா இங்கே வந்து ரொம்ப அதிகப்படியான காற்று வீசிக்கிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் நான் விளக்கை வந்து தூக்கி பிடிச்சேன்னா அப்போ காற்று அதிகமாக அடிச்சிச்சுன்னா விளக்கை வந்து அணைஞ்சிரும், அதனால தான் நான் விளக்கை வந்து கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் வந்து கீழேயே நல்லா தான் வழி தெரியுது என் கண்ணுக்கு, அதை பார்த்து அப்படியே போய்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அப்பா எதுவும் சொல்லலை. சரிப்பா நட அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த பையனை முன்னாடி போக சொல்கிறாரு. இவருமே பின்னாடி நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு அந்த சின்ன பையன் ஒரு கல்லில் தடுக்கி கீழே விழ பார்க்குறான். ஆனாலுமே சுதாரிச்சுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறான். இப்போ மறுபடியும் அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, நீ வந்து விளக்கை கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்க, அப்படி பிடிக்கிறதுனால அதுலேருந்து வர வெளிச்சம் நமக்கு அந்த பாதையை சரியாக காட்ட மாட்டேங்குது, அதனால தான் சொல்கிறேன், அந்த விளக்கை தயவு செஞ்சு உன் தலைக்கு மேலே இப்படி தூக்கி பிடி, அப்படிலாம் எங்கிட்ட கூட நானாக தூக்கி பிடிக்கிறேன், அப்படி தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சா மட்டும்தான் அந்த வெளிச்சம் வந்து நமக்கு முன்னாடி போகும், நமக்குமே முன்னாடி இருக்க அந்த வழி வந்து சரியாக தெரியும், அதனால் விளக்கை கொஞ்சம் தூக்கி பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் அது கேட்குறதா இல்லை, இல்லைப்பா இது கல் இருந்தது நான் சரியாக கவனிக்கலை, இதுக்கு மேலே நான் சரியாக நடக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, விளக்கை மேலே தூக்கி பிடிச்சோம்னா அது வந்து அணைஞ்சிரும், அதனால் கீழே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ரொம்ப பிடிவாதமாக விளக்கை கீழே பிடிச்சிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்கிறான். இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சின்ன பள்ளம் இருந்திருக்கு. அந்த பள்ளம் இருக்கிறதே அந்த சின்ன பையனுக்கு தெரியலை. அது தெரியாமல் அந்த பள்ளத்தில் காலை விட்டு கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே பார்த்திங்கன்னா அந்த விளக்குமே கீழே விழுந்துருது. இப்போ வேக வேகமாக அந்த பையனை வந்து அவங்க அப்பா தூக்கி என்ன பாய்ச்சி எது பாய்ச்சின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அந்த பையன், இல்லைப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான்.
அதுக்கப்புறம் அந்த விளக்கை எடுத்துகிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, என்ன சொன்னதான் எப்பயும் சொல்கிறேன், அந்த விளக்கை கொஞ்சம் தூக்கி பிடிச்சினா தான் அந்த வழி இருக்கிறதும் கண்ணுக்கு தெரியும், அதனால் தயவு செஞ்சு தூக்கி பிடிலாம் எங்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தான் அந்த பையனுக்குமே புரியுது, விளக்கை வந்து கீழே பிடிக்கிறதுனால அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை, நம்ம தலைக்கு மேலே தூக்கி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை தலைக்கு மேலே தூக்கி பிடிக்கிறான். அவன் பிடிக்கும் போது தான் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னென்னா அவங்க முன்னாடி இருக்கிற அந்த பாதை அவ்வளோ தெள்ள தெளிவாக தெரியுது. அவங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாம்பு கூட போய்கிட்டுருக்கு, அதுவுமே இப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. இவ்வளோ நேரம் அவங்க அப்பா சொன்னதுக்கான அர்த்தம் இப்போ தான் அவனுக்கு புரியுது. அந்த விளக்கை இவ்வளோ நேரம் தெரியாமல் அவன் வந்து கீழே பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கான். எப்போ அவன் தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சானோ அப்போ தான் அந்த விளக்குலேருந்து அந்த வெளிச்சம் அவங்களோட பாதையை வந்து சரியாக காட்டியிருக்கு. அந்த விளக்கு கொண்டு போனதுக்கான உண்மையான பயன்பாடே அப்போ தான் வந்து துவங்கியிருக்கு. இப்போ அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட சரிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்தை வச்சு அவன் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுக்க ஆசைப்பட்றாரு. அது என்னென்னா, இங்கே பாருப்பா, இந்த விளக்கை வந்து நீ எப்படி கீழே பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது உனக்கான பாதை வந்து சரியாக தெரியல பார்த்தியா, நீ எப்போ அந்த விளக்கை வந்து தூக்கி பிடிச்சியோ அப்போ தான் நீ போக வேண்டிய அந்த பாதை வந்து உனக்கு சரியாக தெரிஞ்சிச்சு. அதுபோல தான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் இருக்குல்ல, அந்த திறமைகளை நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிக்காட்டாமலே இருந்தீங்கன்னா இந்த விளக்குலேருந்து வர வெளிச்சம் மாதிரி யாருக்குமே பயன்படாமல் உனக்குள்ளேயே இருந்துடும். எப்போ நீ இந்த உலகத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் மற்றவங்களுக்குமே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த திறமைகளை வந்து அங்கீகரிப்பாங்க, நீயுமே பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த உலகத்தில் விளங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை பாடத்தை அந்த பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அவங்க போகணும்னு நினச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு பத்திரமாக வந்து சேர்ந்துடுறாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையுமே எல்லா மனிதர்களுக்குள்ளாருமே பல திறமைகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனால் அந்த திறமைகளை பல பேர் வெளிக்காட்டுறதே கிடையாது, அவங்களுக்குள்ளார வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வச்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. அந்த சின்ன பையன் எப்படி அந்த விளக்கை கிளியே பிடிச்சிக்கிட்டு இருந்தானோ அது போல் அந்த விளக்கு எதுக்காக பயன்படணுமோ அந்த விஷயத்துக்கு பயன்படாமலே போயிடும். அதனால் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளிக்காட்டுங்க. இதை ஒரு சிலரை வந்து தவறாக கூட பேசலாம், ஆனால் அதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திறமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுங்க. அப்போ தான் நீங்கள் யார் அப்படிங்கிற இந்த உலகத்துக்கு தெரியும், நீங்களையுமே இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பயன்படுற ஒரு மனிதராக இருப்பீங்க. உங்களையுமே பல பேர் எடுத்துக்காட்டாக வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. நீங்களுமே இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வாழலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.